மக்களே, இந்த வாட்டி தலைமை நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணிருக்கு. அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள் என்ன, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது மாதிரி தகவல் வரல, அதாவது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா காம்படியா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா அதிகமாக நிதி திரட்டினது வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ணது எங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது, எங்களுக்கு எந்த வித அதிகமா நிதி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து வரல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கூறியிருக்காரு. ஸோ இதை பத்தின டீட்டெயிலாக நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே கூட வந்து சொல்லியிருக்கோம். வாங்க டீட்டெயிலாக நம்ம பற்றிய வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்து பணத்தை திரட்டுறத ஹைகோர்ட் வந்து 5 தலைமை நீதிபதிகளை கொண்டு ஒரு குழு வந்து இதை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தேர்தல் பத்திரங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ரொக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு அதுக்கான ஏற்புடைய தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கிட்ட சமர்ப்பிக்கணும், அதை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும். ஆனால் அந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்களை வாங்கிக்கலாம். தேர்தல் பத்திரங்களுக்கு வாங்குறதுக்கான ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் மட்டும்தான், வேற எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பத்திரங்கள் கிடையாது. இந்த எஸ்பிஐ பேங்க் மூலமா அந்த பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பத்திரம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்கு தேவையான நிதிகளை வந்து பார்த்தீங்கன்னா திரட்டிக்குவாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எலெக்ஷன்ஸ் எழுதுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டு பேசணும். ஸோ நிறைய செலவுகள் இருக்கு சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் நிதி வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறதுனால அந்த நிதி எப்படியாவது திரட்டுறதுக்காக ஸோ தேர்தல் பத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமாக இதிலாம் நிறைய ஊழல்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ தேர்தல் பத்திரத்தில் நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் பத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரத்துலேருந்து நான் வந்து பணமே வாங்கலை அப்படின்ற மாரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எந்த ஒரு நிதியும் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எங்களுக்கு வரல எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி சொல்லியிருக்காரு. தேர்தல் பத்திரத்தின் மூலமா அதாவது 2019 to 2023 வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து தேர்தல் பத்திரம் மூலமா பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 அந்த சம்திங் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 312 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா திமுக நன்கொடையாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எந்த வித நன்கொடையும் இதுலேருந்து வரல அப்படின்ற மாதிரி சிபிஐ சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அணைச்சு பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி வந்து 117 கோடி மூலம் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஆனால் பாஜக கிட்டத்தட்ட 1300 கோடி கிட்டத்தட்ட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி நடந்த எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வாங்கியிருந்தாங்க. ஸோ பாஜக இந்திய அளவில் பார்த்தா இந்த தேர்தல் பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான் சொன்னோம். நம்ம மாநில அளவில் நம்ம அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக இந்த அளவுக்கு நிதி வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 250 கோடி தான் வந்திருக்கு அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எங்களால் எங்களுக்கு இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எந்த வித பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அதான் சொல்லியிருக்காரு. திமுக இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக 91% மேலே வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடையாக பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க மாநில அளவில் நடந்த சட்டசபை தேர்தலையும் சரி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலையும் இவங்க தான் அதிகமாக வந்து நன்கொடைகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை மெயின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணதுலேருந்து எங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் வீடியோ சொல்லுங்கள் நோட்டிஃபிகேஷன்